இந்தியாவில் லான்ச் ஆக போகுது டெக்மென் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, யூஎஸ் ஜெர்மனி போலாண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஹை ஸ்டாண்டர்ட் பிபிஎஃப் செராமிக் கிராஃபின் கோட்டிங்ஸ், ஜெனுவின் ப்ராடக்ட்ஸ், 100% கேரண்டி. டெக்மென் ப்ரோ த ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார் டீலர்ஷிப் ஆல் ஓவர் தமிழ்நாடு. காண்டாக்ட் 9004433888. தமிழ்நாட்டில் ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப் வச்சுக்கிறாங்க, உங்க கஸ்டமரோட காசுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலனு ஃபீல் பண்றீங்களா? தரமான ஸ்பேர் பார்ட்ஸை தமிழ்நாடு முழுக்க கம்மி ரேட்டில் உங்க அட்ரஸ்க்கு 24 to 48 மணி நேரத்தில் டெலிவரி பண்றாங்க ஸ்ரீ லட்சுமி ஆட்டோமொபைல்ஸ். காண்டாக்ட் பண்ணுங்க 9842563914. செலவு செஞ்சா பணம் சம்பாதிக்கலாமா? ஆனா ஆமாங்க, குளோபல் கார்னர் வழியா நீங்க பண்ற அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங், பஸ் ட்ரெயின் புக்கிங் எல்லாத்துக்கும் இனிமே 2-10% கேஷ்பேக் கட்டாயம் உண்டு. ஒற்றை செயலி, ஒரே வழி. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க குளோபல் கார்னர். இது உங்க குபேர கார்னர். இந்திய அணிக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அஜகுஜ ரஹானே. அஜால் குஜால் நம்மளோட ரஹானே அவர்கள் தான் இருக்கிறப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ் மை டியர் ஸ்கை ஃப்ரம் பாலா. டே 3 மிக முக்கியமான நாள். இந்த நாள் உன் டைரியில் குடிச்சு வச்சுக்க அசோக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள். இந்த அசோக் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு சவால் விட வேண்டிய இடத்துல இருக்கிறது நம்ம அஜல்க ரஹானே. அஜல்க ரஹானே அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்ச் டிஃபைனிங், ஹிஸ்ட்ரி டிஃபைனிங், அப்புறம் வந்து அவருடைய அவருடைய கரியர் டிஃபைனிங்கான ஒரு இன்னிங்ஸாக அமையணும்னு அவர் மட்டும் இல்லாமல் கோடான கோடி இந்தியர்கள் வந்து இப்போ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம், இந்தியா பேட் சிச்சுவேஷன் இருக்குது. 151-5 நல்லா வேக வேகமாக ஷார்ட்ஸ் ஆடி ஸ்ட்ரைக் ரேட்டை செம்மையாக கிட்டத்தட்ட 80-90 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளுடைய அருவா ஜெட் அவுட் ஆகி கிளம்பிட்டாப்பில். ஆனால் உள்ளே இருக்கிறது டெம்பரமெண்ட், மிஸ்டர் டெஸ்ட் இன்னிங்ஸ்க்கான பிறந்த குட்டி ராகுல் டிராவிட்னு சொல்லலாம், சித்தாசூர் புஜாரான்னு சொல்லலாம், அந்த வரிசையில் டெஸ்ட்டுக்குனே அளவெடுத்து செய்ய இந்த நம்மளுடைய அஜல் குஜால் ரஹானே அவர்கள் உள்ளே இருக்கிறாப்பில். ஸோ அஜல் குஜாலை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கிறார்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இந்திய அணி இப்போ வண்டியை ஓட்டிக்கிருக்கு. கூட இருக்கிறது நம்முடைய சிரிக்கிரியா பரத். சிரிக்கிரியா பரத்தா ஈசான் கிஷானாங்கும் போது, ஈசான் கிஷானை உள்ள கூட்டு வரணும், பல பேர் பல முறைகள் வந்துட்டு பல தரப்பப்பட்ட மக்கள் போராடினாலுமே கூட அந்த போராட்டங்களெல்லாம் மீறி சிரிக்கிரியா பரத்தை எடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மோர் ஆஃப் அ டெஸ்ட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் பொறுமையாக நின்று கிளாஸியாக ஒரு ரிதிமன் சகா ஸ்டைலில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவருக்கும் இது வந்து ஒரு கரியர் டிஃபைனிங் இன்னிங்ஸாக இருக்கும். இதுக்கப்புறமா ஈசான் கிஷானா இல்லை ஸ்ரீகர் பரத்தான்ற பேச்சே இருக்கக்கூடாதாமா? இல்லைன்னா வச்சுக்கோ, ஏ புறாவிலையும் சாவைக்கு மத்தியில் எவனாவது வந்தனா கொண்டே விட வேண்டியே அப்படின்ற மாதிரி உள்ள மட்டும் ஆனால் வந்தீங்க இதுக்கப்புறம் வெளுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸை சிரிக்கிரியா பரத் இன்னைக்கு ஆடி காட்டணும். அவருக்கு இது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மிடில் பொறுமையாக பேசி வச்சுருப்பாங்களா, இந்த ஓவர் நைட்டில் இந்த டிஸ்கஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும், இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்களுக்கு அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாங்க, இவர் என்ன மாதிரி விளாட போகிறார், அவர் என்ன மாதிரி விளாட போகிறாரு, ரெண்டு பேர்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்க போகுது, இவ்வளோ பெரிய பிளானிங்லாம் வந்துட்டு வந்த உடனே முத ஓவர்லேயே ஐயோ இதைத்தான் இவ்வளோ ராத்திரியெல்லாம் சேர்ந்து ஒட்டினியாடா அப்படின்ற மாதிரி போதா, ஏண்டா வாயை வைக்கிற அப்படின்னு திட்டுறது கேட்குது. பட் இட்ஸ் ஓகே. இல்லைனா போட்ட பிளான் எல்லாமே சேர்ந்து ஒரு செஷன் முழுக்க இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்லெஸ்ஸாக ஆடி இன்னொரு ஒரு 80-100 ரன்னை சேர்த்து முதல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்து அப்புறம் அதுலேருந்து அடுத்த இன்னிங்ஸு அப்படின்னு அடுத்த செஷன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுப்பாங்களா? முதல்ல ஃபாலோ ஆன்லேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கே இன்னும் தேவையான ரன்கள் இருக்குது, 100 ரன்கள், அதை முதல்ல நம்ம அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பாதைகளெல்லாம் எப்படி கடந்து வர போகிறாங்க இவங்க ரெண்டு பேருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். முக்கியமான விஷயம், இந்த டே 3 பொறுத்த வரைக்கும் பிச் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுங்கிறது முக்கியமான விஷயம். 5 த்ரூ அவுட்டாக ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை இந்த 3வது நாள்லேருந்து கொஞ்சம் இது வேறு மாதிரி டிவேட் ஆகி 4th டேயில் ரொம்ப பவுலர் அசிஸ்டண்ட்டாக மாறுமா, இந்தியா வந்து 3rd இன்னிங்ஸை வந்துட்டு இது பண்ண போகிறாங்க, பேட்டிங் பவுலிங் பண்ண போகிறாங்க, 4th இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண போகிறாங்க, 4வது இன்னிங்ஸ் ஒருவேளை ஃபாலோ ஆன் ஆகலைன்னா, ஸோ இந்த ஃபாலோ ஆன் ஆகி அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்துட்டு ஒருவேளை பிச்சு வேறு மாதிரி பவுலருக்கு மாறுற காரணத்தினால தெரியாமல் இவங்க ஃபாலோ ஆன் எடுக்க வச்சிட்டோமோ அப்படின்னு ஆஸ்திரேலியா யோசிக்கிற அளவுக்கு 4th இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட கஷ்டமாக கூட போகலாம். ஸோ இது ஒரு மிக முக்கியமான டெசிஷனாக இருக்கும். ஒருவேளை இந்தியா மேலே ஃபாலோ ஆன் எடுக்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அதை ஆஸ்திரேலியா என்ஃபோர்ஸ் பண்ணணுமா கூடாதா? 5th டேயில் பவுலிங் இந்த ஏங்க இந்த பிச்செலாம் மாற வாய்ப்பே இல்லைங்க அப்படியே தாங்க இருக்குன்ற நம்பிக்கையில் அவங்க ஃபாலோ ஆனை கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு ஆஸ்திரேலியா 4th இன்னிங்ஸ் ஆட தயாராக இருக்கலாமா? இல்லை ஐயோ வேணாமாப்பில் திடீர்னு ஏதாவது மாறினா மாறும், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆஸ்திரேலியா ஃபாலோ ஆன்லாம் கொடுக்காமையோ இல்லை ஃபாலோ ஆன் வந்து எடுக்க வேண்டிய நிலைமையோ ஏற்படாமல் 4th இன்னிங்ஸ் பேட்டிங் வந்துட்டு நம்மளுடைய இந்திய அணிக்கு வருமா? இது ஒரு குரூஷியலான விஷயமா அமையுமோன்ற ஒரு சின்ன கெஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அவங்க வந்து பார்க்குறது உங்களுக்கு உங்கள் பலம். ஓகே பாய். இந்தியாவில் லான்ச் ஆக போகுது டெக்மென் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, யூஎஸ் ஜெர்மனி போலாண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஹை ஸ்டாண்டர்ட் பிபிஎஃப் செராமிக் கிராஃபின் கோட்டிங்ஸ், ஜெனுவின் ப்ராடக்ட்ஸ், 100% கேரண்டி. டெக்மென் ப்ரோ த ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார் டீலர்ஷிப் ஆல் ஓவர் தமிழ்நாடு. காண்டாக்ட் 9004433888. தமிழ்நாட்டில் ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப் வச்சுக்கிறாங்க, உங்கள் கஸ்டமரோட காசுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலனு ஃபீல் பண்ணுறீங்களா? தரமான ஸ்பேர் பார்ட்ஸை தமிழ்நாடு முழுக்க கம்மி ரேட்டில் உங்கள் அட்ரஸ்க்கு 24 to 48 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணுறாங்க ஸ்ரீ லட்சுமி ஆட்டோமொபைல்ஸ். காண்டாக்ட் பண்ணுங்கள் 9842563914.
செலவு செஞ்சா பணம் சம்பாதிக்கலாமா? அட ஆமாங்க, குளோபல் கார்னர் வழியா நீங்க பண்ற அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங், பஸ் ட்ரெயின் புக்கிங் எல்லாத்துக்கும் இனிமே 2-10% கேஷ்பேக் கட்டாயம் உண்டு. ஒற்றை செயலி, ஒரே வழி. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க குளோபல் கார்னர். இது உங்க குபேர கார்னர்.